இன்கம் டேக்ஸ் 7.9. ஸோ அதில் ஆல்ரெடி 8 ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம். இப்போ 9th ப்ராப்ளம் போன சம்முக்கு நான் தெரியாமல் 9 கொஸ்டின் நம்பர் போட்டேன். ஸோ அதை 8 மாற்றிக்கோங்க சரிங்களா. சார் நாங்கள் எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்பீங்க. சரி அப்பா நான் 8 நினச்சி பாருங்கப்பா, அவ்வளோதான் இப்போ கொஸ்டின் மட்டும் தப்பாக போட்டேன், ஆன்சர்லாம் ரைட்டு தான். கொஸ்டின் நம்பர் 9 நினச்சி எழுதிட்டேன். ஓகே நான் போன சம் கமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே இது பார்க்க ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது. ரீகால் இன்டகிரேஷன் ஆஃப் dx பை ரூட் ஆஃப் 1 - x2. சொல்லுங்கள் பார்க்கல என்ன ஃபார்முலான்னு. சைன் இன்வர்ஸ் ஆஃப் x. ஸோ இந்த ஃபுல் டேர்ம் பதிலாக இன்டகிரேட் பண்ணால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் x வந்துடும். அவ்வளோதான் சப்பா மேட்ரு முடிஞ்சுதா. இப்போது லிமிட் அப்ளை பண்ணுங்கள் 0 to 1. ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 - லோயர் லிமிட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0. ஸோ இன்வர்ஸ் தான் ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் ரிவர்ஸை பார்க்கணும். சைன் 0 வந்து 0 ரைட்டா. ஓகே ஸோ சைனில் என்ன டிகிரிக்கு 0 வரும்? 0 டிகிரிக்கு தான் 0 வரும். சைனில் என்ன டிகிரிக்கு 1 வரும்? சைன் என்ன டிகிரிக்கு 1 வரும்? சைனில் என்ன டிகிரிக்கு 1 வரும்? சைன் 90 டிகிரிக்கு, சைன் π/2. ஸோ π/2 - 0 π/2 அவ்வளோதான் சம் முடிஞ்சிருச்சு. ஓகே ஆன்சர் π/2 அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் டென்ஷன் பார்ப்போமா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.